ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி பரங்கிக்காவை நான் கேரட்லாம் சீவுவோம் இல்லையா, அதில் நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வடை பண்ண போகிறேன். பரங்கிக்காய் சீவி வச்சுட்டு அது கூட ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, இஞ்சி, கருகப்பில்லை, கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு, வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம கையால் நல்லா இதை வந்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லிக்விடாக இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயத்துலேயும் பரங்கிக்காலையும் உள்ள தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அப்போ அதுக்கு ஈவன் பண்ணுறதுக்கு அரிசி மாவு ஸ்பூன் ஸ்பூனாக போட்டு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம அதை பிசைஞ்சு வடை தட்டுற அளவு அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம அரிசி மாவை அதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி வடையை நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. ஹோல்ட் வேணால் உங்கள் சௌரியம் போட்டுக்கிறது அப்படியே கூட போடலாம். நார்மலாக நீங்கள் வடைக்கு சோம்பு போடுவேலாம் போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் பத்தலை அப்படின்னா காரப்பொடி, ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆப்ஷன் தான். ஈக்குவல் நம்ம எப்படி நம்ம வடை பண்ணுறோமோ சேம் மெத்தட் தான் இதுவும். நான் பரங்கிக்காய் போடுறோம் அவ்வளோதான். பரங்கிக்காய் சீப்பாக கிடைக்கும் போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுத்து நம்ம வடையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுடாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கோ. இதில் வேகிறதுக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கிறிஸ்பியாகவும் வரும். இது நம்ம எண்ணெயில் போட்டவொடனே நல்லாவே ஃப்ரை ஆகிடும். பயப்படலாம் வேண்டாம், பயப்படாமே எடுக்கலாம். ஃபீல் ஆகும் நமக்கே ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக, அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸி. பரங்கிக்காயும் ஒன்றும் கடையில் வாங்கினாலுமே நமக்கு ரொம்ப ஜாஸ்தி விளையல. அதனுடைய தலையில் எழுதியிருக்கிறதே ஒரு பீஸ் 10 ரூபாய், அவ்வளோதான். ஒரு பீஸ் வாங்கினாலே போதும். ஒரு 4-5 பேருக்கு தேவையானதை நம்ம ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ஒன்றும் பெரிய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்நாக்ஸ் கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த கலர் ஆனவுடனே ரெடி ஆகிடுத்துன்னு அர்த்தம், நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுத்து. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, உடனே யோசித்த உடனே பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.